மக்களே வெல்கம் டு தர் ஷோ இன்னைக்கு பார்க்க போகுது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன படம் இப்போ இதோட தமிழ் டப்டு வருஷன் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல நம்ம ராக் கெவின் ஹார்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு ஃபன் ஃபீல்டு ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அதுவும் ரெண்டு ஸ்கூல் நண்பர்கள் ரீயுனைட் ஆகி எப்படி ஒரு மிஷனை பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் போகும் ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கெவின் ஹார்ட்டை காட்டியிருப்பாங்க இவர் சின்ன வயசுலேயே வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்டா இருப்பாரு எல்லா ஃபீல்டுலயுமே பயங்கர டேலண்டடான நபரா இருப்பாரு வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரன்சிக் அக்கௌண்டா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த வேலையிலயும் சரி அவரோட மேரேஜ் லைஃப்லயும் சரி பெரிய ஒரு பிடிப்பு அப்படின்றது இல்லாம இருக்கும் அந்த டைம்ல தான் இவரோட ஹை ஸ்கூல் நண்பரான ராக்க வந்து சந்திக்கிறாரு ராக்க பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் டைம்ல ஒரு மிகப்பெரிய அவமானம் ஒண்ணு நடந்திருக்கும் அதாவது எல்லார் முன்னாடியும் ராக்க வந்து நிர்வாணமா ஒரு குரூப் வந்து உருட்டி விட்டுருவாங்க அண்ட் ராக்கும் பயங்கர குண்டா இருப்பாரு அந்த அவமானத்துக்கு அப்புறமாட்டு அவர் பயங்கரமா தன்னோட உடம்ப ரெடி பண்ணிட்டு ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபிசரா மாறி ஒரு முக்கியமான உதவிக்காக அதாவது ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து தரணும் அப்படின்றதுக்காக நம்ம கெவி நாட்டை நோக்கி இவர் வந்திருப்பாரு எதுக்காக அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ராக் கேட்கிறாரு அண்ட் ராக்க தேடுற அந்த கேங் யாரு ராக் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல இருக்கு எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் சீன் அதாவது அந்த ஸ்கூல் சீன் காட்டியிருப்பாங்க உண்மையிலேயே ஒரு நபருக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் அப்படின்றது ரொம்ப நீட்டா அந்த ராக் கேரக்டர் வழியா காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான பதிலடியா அவர் வாழ்க்கை

முக்கால் மணி நேரத்தில் ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம் பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தோட மெயின் கான்ஃபிளிக் ஒன்னு இருக்கும்ல அதாவது அந்த என்கிரிப்டட் கோடை இவங்க எல்லாம் ஏன் தேடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது பத்திய டீடைலிங் அப்படின்றது அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது இது ஒரு தேச அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இதுக்கான இனிஷியேஷன் எங்க ஆரம்பிச்சது அண்ட் உண்மையிலேயே யார் யார் வில்லன் கேங்ல இருக்கா அப்படின்ற அந்த டீடைலிங் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கவே இருக்காது அதே மாதிரி நம்ம பிரேக்கிங் பேட்ல வரக்கூடிய ஆரன் பால் இருக்காரு அவரோட கேரக்டர் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா அமைக்கப்பட்ட